வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கேஎம்டிகே கோவை தெற்கு பொள்ளாச்சி மாவட்ட ஆட்சி மன்ற கூட்டம் தீரநரங்கில் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி கே நித்தியானந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நியூசிலாந்தின் வெலிங்டன் மண்டலத்திற்கு உட்பட்ட லோவர்ஹட் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. ட்விட்டரின் சிஇஓ ஆக தனது செல்ல நாயான ஃப்ளோக்கியை நியமனம் செய்வதாக எலான் மஸ்க் கிண்டல் பதிவு. முன்னாள் சிஇஓவை விட இவர் சிறந்தவர் என மறைமுகமாக பராக் அகர்வாலை சாடியுள்ளார். எலான் மஸ்கின் இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வுகள் இன்று தொடங்கின. ஆதார் இணைக்காத பான் கார்டுகள் April 1 முதல் செல்லாது. நாக்பூரிலிருந்து மும்பைக்கு சென்ற ரயில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட தகவலில் உண்மையில்லை. February 1 90 containers சென்ற சரக்கு ரயில் மாயமானதாக தகவல் வெளியானது. கடைசியாக நாசிக் கல்யாண் இடையே உள்ள ஊர்பர்மலி ரயில் நிலையத்தை கடந்ததாகவும் சொல்லப்பட்டது. மத்திய பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான CUET நுழைவுத் தேர்வுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் விண்ணப்பத்தில் சிக்கல். 2021 கொரோனா காரணமாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்று தரப்படவில்லை. திருப்பூர் பல்லடம் அருகே பொங்கலூரில் February 19 நடக்க இருந்த ரேக்லா போட்டிக்கு போலீசார் அனுமதி மறுப்பு. 2022 July 24 நடைபெற்ற Group 4 தேர்வு முடிவுகள் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும். கோவையில் நீதிமன்ற வளாகம் அருகே கொலை நடந்த வழக்கில் தேடப்பட்ட 2 துப்பாக்கியால் சூடப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கலிபோர்னியா ஜூக்ஸ் என்ற ரோபோ டாக்ஸியை முதன் முதலாக பொதுவெளியில் சோதனை செய்தது அமேசான் நிறுவனம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் இருகூர் பகுதியில் கடந்த 10 சிறுத்தை நடமாட்டம் இருப்பதனால் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சுன்ராஸ் அவர்கள் இருகூர் ஊராட்சிக்கு நேரில் சென்று வனத்துறை அதிகாரிகளிடத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.